எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அனுஷா சரவணன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி நான்வயலண்ட் கம்யூனிகேஷன்னா என்ன, என்னுடைய முந்தின வீடியோவில் நான் கிளாஸஸ் எடுக்கிறதா சொல்லியிருந்தேன், அதை பற்றின எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான்வயலண்ட் கம்யூனிகேஷன் அல்லது கம்பேஷனட் கம்யூனிகேஷன், காருண்யத்தோட கருத்து தெரிவித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மார்ஷல் ரோசன்பர்க் அப்படிங்கிறவரால் பல பிரின்சிபல்ஸ், ஜிடு கிருஷ்ணமூர்த்தியோட பிரின்சிபல்ஸ், மகாத்மா காந்திஜியோட பிரின்சிபல்ஸ், வேர்ல்ட் லீடர்ஸ்லேருந்து அவருக்கு எங்கேருந்து எதை எது பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் கலந்து கம்யூனிகேஷன், ஒரு மொழி, ஒரு கருத்து பரிமாற்றல், இந்த புரிதல், இது எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் என்னவோ ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எங்கேயோ நம்ம மறந்து போய் தடுமாறக்கூடிய இடத்த அவர் ஒரு டூலாக, ஒரு கருவியாக நம்ம எல்லாருக்கும் கன்சைஸ் பண்ணி ப்ரிசைஸாக ஒரு இப்படி அப்ரோச் பண்ணால் இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு கொடுக்கப்பட்ட ஒரு டூல். உங்களுடைய சேர்ந்து இன்னும் நான் இதை தமிழில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வயலண்ட் கம்யூனிகேஷன், பொதுவாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்து தான், டு ஷேர் இல்லாட்டா டு ரிலேட் அப்படிங்கிறது. மனிதனுடைய கம்யூனிகேஷன், ஒரு ஹியூமானிட்டிக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து அதில் இருக்குது. அதே மாதிரி ஏன் ஹார்ட் அப்படின்னு சொன்னோன்னா, அது காருண்யத்தோடு வரும்போது அதோடைய ஆழம், அதோடைய அது ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது ஒரு மனிதனுக்கு இந்த பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடுக்க உடை, இருக்க இடம், சாப்பாடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனிதன் எல்லாருமே ரொம்ப ஆசைப்படக்கூடிய விஷயம், அது இல்லைன்னா உயிரை வாழ முடியாது அப்படிங்கிற இருக்கக்கூடிய விஷயம் வந்து அன்பு, லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஜிடு கிருஷ்ணமூர்த்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய லவ்வை பார்த்தா நம்மளுக்கெல்லாம் லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். எதையும் எதிர்பாராத ஒரு காருண்யம், ஒரு அன்பு, ஒரு ஆனந்தம், ஒரு அமைதி, இதெல்லாம் சில வெரி பேசிக் நீட்ஸாக வந்து நம்ம சொல்லலாம். மார்ஷல் ரோசன்போர்க்கோட ஐடியா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரியத்தை செய்யறச்சு ஏதோ ஒரு நீடு, ஒரு ஒரு தேவை இருக்கிறதுனால தான் அதை செய்கிறான். அதை நம்ம ஏன் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது அந்த புரிதலோ அறிதலோ இல்லாமல் நம்ம பண்ணும்போதோ, இல்லை இன்னொருத்தர் நம்மக்கிட்ட பேசறச்சு நம்ம ரிசீவ் பண்ணிக்கும் போதோ, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நமக்கு வரும்போதோ, இந்த நீட்ஸ், தேவைகள் அப்படிங்கிற விஷயம், அவங்க பேசுகிற வார்த்தை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிருதயம் என்ன பேசுது, ஒரு ஒரு அம்மா வந்து அந்த குழந்தையோட டான்ட்ரம்ஸை தாண்டி அந்த குழந்தை நிஜமா எதனால அப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பேஷன், அந்த காருண்யம். நம்மளை அறிஞ்சோ அறியாமதோ நம்ம என்ன பேசினாலும் இன்னொருத்தர் நம்மளை இப்படிதான் ரிசீவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இது இன்னொருத்தருக்காக நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்காகவே நீங்க பண்ணிக்கிறதா இருந்தாலும், நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம், கம்பேஷனட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் உங்களோடய உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், இல்லை மற்றவர்களோடு நீங்கள் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் காது கொடுத்து பொறுமையாக கேட்கக்கூடிய திறனை வளர்த்துக்கிறதுக்காகவும், மற்றவங்க சொல்கிறத நாம் புரிஞ்சுக்கக்கூடிய நம்மளுடைய புரிதலுக்கான ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கூடியத ஒரு விஷயமாகவும், ஏன்னா மொழிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் தானே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வருது, நாலேஜ் சீக்கிங், அக்செப்டன்ஸ், ரிசீவிங், இதெல்லாமும் இருக்கக்கூடியது. இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நாலு காம்பனண்ட்டாக இதை முக்கியமாக பிரிக்கிறாங்க, ஓஎஃப்என்ஆர்னு, அப்சர்வேஷன், ஃபீலிங், நீட்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட். இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது இதுதான் கிராக்ஸ் ஆஃப் என்விசி அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். அப்சர்வேஷன் அப்படிங்கிறது கூர்ந்து கவனித்தல், என்னதான் நான் சொல்ல வரேன் இல்லை என்னதான் அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறத கூர்மையாக கவனித்தல். ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது என்ன உணர்வோடு அவங்க இதை சொல்லியிருப்பாங்க, இந்த உணர்வை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆனதுனால வருதா இல்லை பூர்த்தி ஆகாததுனால வருதா, அந்த என்ன உணர்வு அவங்க, அந்த என்ன சார்ஜ் இருக்கு அவங்க பேசக்கூடிய அந்த விஷயத்துல, இல்லை நாம் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய சார்ஜ் என்ன, அண்ட் நம்மளுடைய தேவை என்ன, எதனால இப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இல்லை எதனால அவங்க அப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நீட்ஸ் அண்ட் நாலாவது வந்து ரெக்வெஸ்ட், எனக்கு எப்படி தேவை, எனக்கு என்ன தேவை, அவங்களுடைய தேவை என்ன. ஸோ இது எல்லாமே என்ன, என்னோட ஆத்தென்டிக் செல்ஃப், நான் எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அண்ட் இன்னொருத்தர்கிட்டேருந்து வரதை நான் எப்படி பச்சாதாபத்தினுடைய புரிஞ்சுக்கிறது, அவங்க உணர்வு என்ன, அவங்க தேவை என்ன, அவங்க ஏன் எப்படி சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கவனிக்கிறதுலேருந்து, இந்த ரெண்டு விஷயமும் பண்ணுறது வந்து இந்த NVC அப்படிங்கிற ஒரு டூல், ஒரு கருவி மூலமாக நாம் வந்து
புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், பழகி கத்துக்கலாம். ஏன்னா கம்யூனிகேஷன்ங்கிறது 64 கலைகளில் ஒரு கலை. ஸோ சில பேர் இதோட பிறந்திருப்பாங்க, சில பேருக்கு இது ஒரு கிஃப்டாகவும் இருக்கும். நான் பல நேரங்களில் அனுபவிக்கக்கூடிய விஷயம் வந்து இதுவாக தான் இருக்குது. எனக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப பிடிக்கும். பல நேரங்களில் எனக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது, பல நேரங்களில் அது பயங்கர மைனஸாக இருக்குது. அதனால் இது ரெண்டுத்துக்கும் வரமா சாபமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதில் எந்த நிலமையில் நீங்கள் வரமா பார்த்தாலும் சரி, சாபமான நிலமையில் பார்த்தாலும் சரி, நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களை உங்களையே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகவும், மற்றவர்களை பெட்டராக புரிஞ்சும், பெட்டராக ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக நீங்கள் இருக்கலாம். ஏன் நான் மட்டும் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கும், இப்போ சப்போஸ் ஒரு ஃபேமிலிக்குள்ள உங்கள் குழந்தைய நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் ஸ்பௌஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்களோட இருக்கக்கூடிய க்ளோஸ் நெய்பர்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு 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 ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கிறதுனால ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு சேஞ்ச் வருது. இப்போது அவங்க எவ்வளோ கோபமாக பேசினாலும் நீங்கள் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கே ஒரு எனர்ஜி சேஞ்ச் நடக்கும். எனக்கு இந்த எனர்ஜி சேஞ்ச் ஒரு ஒரு மிக அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போச்சு. என்னை என்னையே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு கூட்டிகிட்டு போச்சு. எனக்கான அக்செப்டன்ஸ், இந்த செல்ஃப் லவ்னு சொல்லக்கூடிய தன்னன்பு, இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறையா எனக்கு கிடைச்ச ஒரு 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 டூல் வந்து நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் மூலமாக அப்படின்னு நான் சொல்வேன். இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து யார் யாருக்கு கொடுத்துருக்கு, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், பல சர்ச்சர்வுகளுக்கு வந்து இதில் தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே மார்ஷல் ரோசன்பர்க் அவருடைய புக்கில், நான் வயலண்ட் கம்யூனிகேஷனுங்கிற புக்கில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு இதிலெல்லாம் தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். கல்வி எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள திட்டாமல், அவங்கள அசிங்கப்படுத்தாமல், அவங்கள ஷேம் பண்ணாமல், குழந்தைகளுக்கு காருண்யத்தோடு எப்படி அவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயம். ஆரோக்கியம் ஹீலிங்கான ஒரு பெரிய டூல். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒரு செகண்ட் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன் எப்படி என்னோட ஹீலிங் ஜேர்னிலையும் என்னுடைய ஆன்மீக ஜேர்னிலையும் இது இருந்தது அப்படின்னு. ரொம்ப இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகளில் இருக்கக்கூடிய சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதுக்கு அண்ட் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்கை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. அப்புறம் பேரண்டிங், இதோட இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷனுங்கிற புக், அதுவும் இன்னொரு ஒரு ஒரு புக் இருக்குது, ஹவு டு ஸ்பீக் ஸோ தட் லிட்டில் சில்ட்ரன் வில் லெசன் ஆர் ஹவு டு ஸ்பீக், அது ஒரு சீரீஸான புக்ஸு. அந்த ரெண்டு புக்கை படிக்க படிக்க இன்னர் சைல்டு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட், நம்மளெல்லாம் அறியாமல் சின்ன வயசில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை ஒரே ஒரு சில விஷயங்களை வச்சு நம்பி அதில் நாம் அப்படியே என்டாங்கிள் ஆகி நம்ம வாழ்நாள் முழுக்க இதனால்தான் இப்படின்னு நம்ம மாட்டிக்கிறோம். அதுக்கு பேர் இன்னர் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன 7 வயசு 8 வயசு குழந்தை இல்லை 3 வயசு குழந்தை ஒரு சில விஷயங்களை ரொம்ப குருட்டாம் போக்கில் நம்பி பிடிச்சிட்டு இது இப்படிதான் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்ட லெவலுக்கு அதை பிடிச்சிட்டு வாழுது. அந்த நம்பிக்கைகளெல்லாம் உடைச்சு வெளியில் அந்த குழந்தைய கொண்டு வரதுக்கான ஒரு பயங்கரமான ஹீலிங் டூலாக வந்து நான்வயலண்ட் கம்யூனிகேஷன் இருந்ததை நானே உணர்ந்தேன். ஸோ பேரண்டிங்கான ஒரு பிக்கெஸ்ட் டூலாக வந்து இதை நான் பார்க்குறேன். இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் தனி மனிதனுக்கான வளர்ச்சி வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இது அதுலேயும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இது பயன்படுத்தப்படுது. சிறைச்சாலை பிரிசனில் வந்து ஒருத்தர் ஒரு கோபத்தினுடைய உச்சக்கட்டத்தில் தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுறது, தெரிஞ்சே சில விஷயங்கள் பண்ணுறது, ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்களுக்கான ரிப்பர்க்யூஷனாக ஒரு பிரிசனுக்கு வந்து அவர் இருக்கும்போது இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு காருண்யத்தை அவங்களுக்கு சொல்லி இது இப்படி பேசியிருந்தா இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு அன்பால் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. ஆன்மீகம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இது அனுஷானுடைய சாராம்சத்தை கொண்டு இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் வருது அப்படிங்கிறதுனால என்னுடைய கிளாஸஸில் உங்களுக்கு சக்ராஸ் பற்றி பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கான கிரியேட்டிவ் ஆர்ட்ஸில் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அது தந்திரமோ இல்லை நான் கற்றுக்கிட்ட சங்கீதமோ, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களோட பகிர்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் கேட்டுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நம்ம ரெண்டு பேரும் கலந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து கற்றுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், பழகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக, தமிழில் நம்ம எல்லாருமா சேர்ந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் வந்து இதை பார்க்குறேன். சிகிச்சை தெரப்பி, தெரப்பிஸ்ட் எல்லாம் வந்து எப்படி இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணலாம்,
எப்படி எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட ஷேமோ கில்ட்டோ ஒரு பர்சன் உங்க அவங்களோட ஹீலிங்காக உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, ஒரு தெரப்பிஸ்டாக நீங்கள் எப்படி நான்வயலன்ட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இதையே ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் வந்து வழங்கலாம் அப்படிங்கிற எல்லாமே மார்ஷல் ரோசன்பர்கோட புக்கோட ப்ரீஃபேஸில் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த துறைகளெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் தாண்டி யூஸ் பண்ணலாம். நான்வயலன்ட் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் காருண்யத்தோடு பேசணும் அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப செல்ஃப் அவேராக அவங்களோட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கிறவங்க, அவங்களோட ஹார்ட் சென்டரோட கனெக்ட் ஆன சிலர், நான்வயலன்ட் கம்யூனிகேஷனே இல்லாமல் இதே விஷயத்த ரொம்ப அழகாக அற்புதமாக அவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாங்க. நான் சில பேரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு என்விசி தெரியும் அப்படிங்கிற கர்வம்லாம் இல்லை. எல்லாருமா சேர்ந்து இதை அற்புதமாக பழகி கற்றுக்கலாம். நாம் கற்றுக்கிறது மூலமாக நம்மளுடைய வீட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சுனாலும் அது சின்னதாக நம்ம கம்யூனிட்டியில் ஒரு ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஒரு லைட்டான ஒரு தாக்கம் ஏற்படுத்தி, அது மூலமாக ஒரு சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அது மூலமாக ஒரு சமுதாயமே மாதிரி ஒரு கண்ட்ரியே மாறி, அந்த அளவுக்கான ஒரு அற்புதமான விஷயங்களெல்லாம் ஏற்கனவே மார்ஷல் ரோசன்பர்க் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து, டிவோர்ஸ்டு கப்பிள் வந்து எப்படி ஒரு புரிதலோட சண்டை போடாமல் கான்ஷியஸ் அன்கப்ளிங் அப்படிங்கிற லெவலுக்கு இதை கொண்டு போய், ரெண்டு கிராமங்களுக்கு நடக்கக்கூடிய சண்டைகளை வந்து நான்வயலன்ட் கம்யூனிகேஷன் மூலமாக நிறுத்தி, பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் போய் இதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து ஒரு சின்ன கதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்ஷல் ரோசன்பர்க் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, பாலஸ்தீனில் ஒரு சண்டை நடந்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு கேம்ப் நடத்தி நான்வயலன்ட் கம்யூனிகேஷனை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே இருக்கிறவங்களாம் கதை மஞ்சள் கதமஞ்சன் ஏதோ பேசியிருக்காங்க. அப்போ சடனாக இவருக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் சொல்லியிருக்காரு, ஏய் இவனை வந்து அசாசின் மர்டரர் அப்படின்லாம் சொல்கிறாங்க, நீ கொலகாரன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, நீ ஒரு அமெரிக்கன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. முந்தின நாள் அவங்க வந்து இந்த கன்னி வெடி போட்டிருக்காங்க, டியர் கேஸ் போட்டிருக்காங்க, அந்த பாக்ஸில் எல்லாம் வந்து மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு எழுதினது இவர் நோட் பண்ணியிருக்காரு. இதுதான் இதனால தான் அவங்க இந்த அக்ரவேஷனில் கத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஒரு ஒரு மேன் ரொம்ப கத்தி அக்ரெசிவாக கொலகார பாவி குழந்தைகளெல்லாம் கொல்றிய அப்படின்னு கேட்டவன்ட்ட, இவன் வந்து என்னோட கவர்மெண்ட் வந்து இன்னும் உங்களை பெட்டராக ட்ரீட் பண்ணியிருக்கலாம், உங்களோட உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சு பேசியிருக்கலான்னு நீ நம்பறியா அப்படின்னு கேட்டாரான். ஒரு கெஸ் தான், அந்த டியர் கேஸ்னால அவங்க கடுப்பாயிருக்காங்களான்னு. ஆமாண்டா, அதெல்லாம் நான் சொல்ல வரேன், கரெக்டாக சொன்னேன், எங்களுக்கு வந்து டியர் கேஸா தேவை, நாங்கள் வாழறதுக்கான வாழ்வாதாரம் தேவை, எங்களை எங்களோட கண்ட்ரியை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் தேவை, உங்கள் கண்ட்ரி ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்னு கத்தினாலாம். அப்புறம் ஒரு ரெண்டாவது டைலாக் வந்து, ஆமாம் எங்கள் கண்ட்ரி வந்து இன்னும் உங்களை புரிஞ்சுட்டு நடந்துக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ கேட்ட உடனே, நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் தெரியுமா, 27 வருஷமாக என் குடும்பத்தையும் என் குழந்தையும் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குல, ஸ்கூலில் புக்கே இல்லாத ஸ்கூல் நீ எங்கேயாவது பார்த்துருக்கியாயா, என் குழந்தை வந்து சாக்கடைக்கிட்ட வந்து என் குழந்தை விளையாடுறான், ஒரு வாழ்வாதாரமே கொடுக்க தெரியல, இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் வாழறோம் தெரியுமா அப்படின்னு அவன் வந்து சொன்னோடனே, நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க, உன் குழந்தைய வளர்க்குறது ஒரு தாய் தந்தையாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ கொடுத்து நம்ம வளர்க்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், ஆனால் அதுவே உன்னால் முடியலன்னு நீ கஷ்டப்படுறது வந்து எனக்கு புரியுது, ஆனால் உன் கஷ்டத்தை என்னாலேயோ மற்றவங்களாலேயோ புரிஞ்சுக்க முடியுங்கிற அளவில் கூட இது இல்லைங்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதுதான் நீ சொல்ல விரும்புறியா அப்படின்னு அவர் கேட்டவுடனே ஒவ்வொரு சொல் இப்படியே போயிட்டே இருந்தான் அந்த கான்வர்சேஷன். எவன் அவர்த்தன் கொலகாரன்னு சொன்னானோ அந்த கான்வர்சேஷன் எண்டில் இவரை வந்து என் வீட்டுக்கு ரமணனுக்கு நீ சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டாரான். இதுதான் வார்த்தைகளின் வலிமை. உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குட்டி குட்டி விஷயங்களோ பெரிய பெரிய விஷயங்களோ பெரிய 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 விஷயங்களாக இருந்தாலும் நான்வயலன்ட் கம்யூனிகேஷன் மூலமாக எப்படி அந்த காரூண்யத்தை நம்ம வெளியில் கொண்டு வந்து நாம் காரூண்யமாக இருந்து அந்த காரூண்யத்தை எதிர்பார்க்குறோம் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பை எப்படி நாமளே பூர்த்தி படுத்திக்கிறது அப்படிங்கிறத வார்த்தைகளின் வலிமை அப்படின்னு எனக்கு ஜெயா சென்குப்தா அப்படிங்கிறவங்க பவர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு கிளாஸஸில் எடுத்தாங்க. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், உங்களோட நானும் கற்றுக்க போகிறேன். இது ஒரு 14 கிளாஸஸாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து நான் இருக்கேன். இந்த கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ், என்னென்ன இந்த கிளாஸஸில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாமும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வேணும் அப்படின்னா அக்டோபர் 5th அன்னைக்கு விஜயதசமி, எனக்கு அன்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு
ஒரு காலிங் இருந்தது, ஒரு இன்ட்யூஷன் இருந்தது, அதனால அந்த டேட்ல வந்து சொல்லியிருக்கோம். புதன்கிழமை அன்னைக்கின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷன், வார்த்தைகளின் வலிமை அப்படின்னு தமிழ்ல உங்களுடைய நான் வந்து கனெக்ட் பண்ண போறேன் ஜூம் கிளாஸஸ் வழியா. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல கீழே போடுங்க. ஆனா உங்களோட நான் கனெக்ட் பண்ணதுல ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். இந்த கிளாஸஸோடைய ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நான் சொல்லக்கூடிய டைமிங்ஸ்ல உங்களால கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும், இந்த ஒரு சில கிளாஸஸ்ல உங்களால அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும், வாரத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கா மாதிரி பிளானிங்ல இருக்கும். 14 கிளாஸஸ் என்று மனசுல வச்சுக்கோம். இங்கிலீஷ்லையும் இந்த கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க இந்த கிளாஸஸில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். தமிழ்னு சொன்னாலும் ஆங்கிலம் கலந்த தமிழ் தான் இப்போ நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். உங்களோடய நான் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சீக்கிரம் பார்க்கலாம். பாய் பாய்.